அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக நான்காம் பாவம் அளிக்கும் சிறப்பு பலன்கள் என்ன, நான்காம் பாவத்திலே அமர்ந்துள்ள காரக ஆதிபத்தியங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம எளிய வகையில் அறிந்து கொள்ளலாம். ஜோதிட ரீதியான தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் பாவமானது சுகஸ்தானமாக சொல்லப்பட்டுள்ளது, தாயை பற்றி சொல்லக்கூடிய பாவம். அதேபோல் நம்மளுடைய வித்தைகளை, வீடு வாகனங்களை பற்றி சொல்லக்கூடிய பாவமும் இந்த நான்காம் பாவம். மிகவும் முக்கியமான பாவமாக சொல்லப்பட்டுள்ளது. ஜாதகத்திலே நான்காம் பாவாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலே இருக்கும் பொழுது ஜாதகர் கண்டிப்பாக செல்வ வளம் நிறைந்தவர், நல்ல தாயன்பு கொண்ட நபர், தாயினால் ஆதரவை அதிகம் பெற்ற நபராக இருப்பார். அதேபோல் நல்ல வீடு வாகனங்களை பெற்றவர், நல்ல படிப்பறிவை பெற்றவர். இத்தனை உயரிய சிந்தனை, உயரிய பலன்களும் இந்த நான்காம் பாவத்திலே அமர்ந்துள்ளது. நான்காம் பாவாதிபதி ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்து அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தை சுவர்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதகர் உயர்வான வீடுகளையும் உயரிய வாகனங்களையும் பெற்றிருப்பார். அதேபோல் நல்ல தாயினால் நேசிக்கப்படக்கூடிய நபராக இருப்பார். ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷன், நல்ல எஜுகேஷனை கொண்ட நபர், படிப்பறிவை அதிகமாக பெற்ற நபராக இருப்பார். அதேபோல் அவருடைய நில வளங்களும் அதிகமாக, அவருடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட நான்காம் பாவத்திலே ஒவ்வொரு கிரகங்கள் அமரும்பொழுது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னா, நான்காம் இடத்திலே இதில் நாம் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான பலன்கள், உங்களுடைய நான்காம் பாவாதிபதியாக அவர் இருக்கும்பொழுது நான்காம் பாவாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் மேல் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும். அப்படிப்பட்ட நான்காம் இடத்திலே சூரிய பகவான் அமரும்பொழுது சூரியனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கம்பீரமான கிரகம், நிர்வாக கிரகம், எதையுமே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு கிரகம், அப்படிப்பட்ட தந்தையை பற்றி சொல்லக்கூடிய காரக ஆதிபத்திய கிரகம். அப்படிப்பட்ட சூரிய பகவான் நான்காம் இடத்திலே அமரும்பொழுது வாகனங்கள், அரசுத்துறை சார்ந்த வாகனங்கள்லாம் கிடைக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் யாரும் வேலை செய்யக்கூடியவர்கள், சூரியன் சுபத்துமாக இருந்துச்சுன்னா அரசாங்கம் ரீதியான வாகனங்களை பெறுவார்கள். அதேபோல் நல்ல ஒரு கம்பீரமான வாகனங்களை பெறக்கூடியவர். வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் அரசுத்துறைகளை சார்ந்த, அரசு துறைகளுக்கு நியரஸ்டில் இருக்கக்கூடிய வீடு வாகனங்களாக இருக்கும் வீடுகள் அமையும். தாயை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தாயாக அமர்வார், குடும்பங்களை கட்டி காக்கக்கூடிய ஒரு தாயாக உங்களுக்கு அமர்ந்திருப்பார். படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு படிப்பாற்றல் கொண்டவர், கணிதத்திலேயே அதிக ஆர்வம் கொண்டவர், வித்தைகளிலே கணிதத்துறை சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளும் அதிக நாட்டங்களும் பெற்ற நபர்களாக நீங்கள் கண்டிப்பாக விளங்குவீர்கள். நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படின்றதால சூரியன் வலுவாக சுகத்துமாக இருந்தாலும் அரசாங்க துறைகளின் விதமாக பென்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய உங்கள் ஃபேமிலியிலேருந்து வாங்குறவங்க இருப்பாங்க. அதேபோல் ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்துறையினுடைய லாபங்கள் பெற்று நீங்கள் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் அமையும் சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது. பொதுவாக அந்த நான்காம் அதிபதி சுபராக இருக்கும் பொழுது இந்த பலன்கள், அசுபராகும் பொழுது மேற்கொண்ட பலன்கள் மாறுபட்டு நடைபெறும். அதேபோல் சந்திரன் நான்காம் இடத்தில் இருக்கும்போது சந்திரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல திக்புலம் பெறக்கூடிய அமைப்பு. இப்போ நல்ல வீடு வாகனங்களை பெறுவீர்கள், அதீதமான வீடு வாகனம், அதீதமான நிலச்சேர்க்கையை பெறுவீர்கள், வசதியான நபராக இருப்பீர்கள். படிப்பை பொறுத்த வரைக்கும் அருமையான படிப்பாற்றல் பெற்ற நபர்கள், நல்ல படிப்பில் நிறைய டிகிரிகள் அதிகமாக படிக்கக்கூடிய நபர்கள், நல்ல தாயை கொண்ட நபர், தாயை பற்றி காரக கிரகமாக சந்திரன் சொல்லப்பட்டுள்ளது. அந்த கிரகம் நான்காம் இடத்தில் இருக்கும்போது அன்புமிக்க ஒரு தாயை கொண்ட நபர், உங்கள் மீது பாசகமாக இருக்கக்கூடிய தாய் அன்பு கொண்ட நபர், தாய் உங்களுக்கு அமைந்திருப்பார். அதேபோல் வித்தைகளிலே அதிக ஆற்றல் கொண்ட நபர்கள், நல்ல சுகமான உடல் ஆரோக்கியம் பெற்றிருக்கும், உடம்புல எந்த விதமான வியாதிகளும் மற்றும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் பெற்ற நபர். இந்த சந்திரன் அசுபத்துவமாக இருக்கும்பொழுது மேல் சொன்ன பலன்களிலே மாறுபட்டு நடக்கும். அதேபோல் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திலே, செவ்வாயும் நான்காம் இடத்திலே திக்பலம் பெறக்கூடிய ஒரு கிரகம், நிறைய அசையா சொத்துக்களை கொண்ட நபர். அதேபோல் வாகனங்களையும் வீடுகளையும் சிறிய அளவிலே பெற்றிருப்பீர்கள். பெரிய வாகனங்கள், ஸ்போர்ட்ஸ் பைக், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்போர்ட்ஸ் கார், இந்த மாதிரி மிக வேகமாக விரைவிலே செல்லக்கூடிய மகிழ்ந்துகளை பெற்ற நபர்கள் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கும். வீடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடாக இருக்கும், பெரிய லெவலில், பெரிய அதிக பெரிய அரண்மனை மாதிரி, அதாவது செவ்வாயினுடைய அளவை பொறுத்து, செவ்வாயினுடைய ஜாதகத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய வலுவை பொறுத்து அந்த பாவமானது மாறும். படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபென்ஸ், அஃபென்ஸ், அந்த மாதிரி போர் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ரிசர்ச் ஓரியன்டான படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். செவ்வாய் இருக்கும்பொழுது அதிகமாக ஏதோ ஒரு விதத்தில் மெட்டீரியல், ஒரு கிரியேஷன், ஒரு நுணுக்கமான ஒரு பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீர்கள். போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுதம் தாங்கக்கூடிய விஷயங்கள் சம்மந்தப்பட்ட அந்த துறைகளில் தான் உங்களுடைய படிப்புகள் பெரும்பான்மையும் அமையும் அந்த செவ்வாயினுடைய வலுவையை பொறுத்து. அதேபோல் விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அப்போ அக்ரிகல்ச்சர் சார்ந்த டிபார்ட்மெண்ட், விவசாயம், போர்த்துறைகள் சார்ந்தப்பட்டு அதை பின்னி பிணைந்த ஒரு படிப்புகளைத்தான் நீங்கள் படிப்பீர்கள். தாயை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபமான ஒரு தாயாக இருப்பார், கடுமையாக பேசக்கூடிய ஒரு தாயாக அமைந்திருப்பார்.
நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உடல் தோற்றத்தை கொண்ட நம்ம சுகஸ்தானமாக செவ்வாயை அதிபதியாக வருகிறார். நல்ல உடல் கட்டுமஸ்தான உடலும் தினகாத்திரமான உடலையும் கொண்ட நம்ம செவ்வாய் அசுகத்துமாக இருக்கும்போது மேற்சொன்ன பலன்களையும் மாறுபடும். ராகு நான்காம் இடத்திலே அமரும்பொழுது ராகுவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பாவத்தை பெரிதுபடுத்தக்கூடியவர். ராகு நான்காம் இடத்திலே இருக்கும்போது தாய் அன்பு அற்ற நபராக இருப்பீர்கள், தாயை அற்ற நபர்களாக இருப்பீர்கள், தாயிலே ஏதோ ஒரு தொடர்பற்ற நிலையில இருப்பீங்க. ராகு சுகத்துவமாக இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக தாய் மூலியமாக அதே ஆதாயங்களை பெறுவீர்கள், நிறைய பேருடைய நேசங்களை பெற்ற நபர்களாக இருப்பீர்கள். படிப்பை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி, ராகுவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட்டாக இருக்கலாம், தொலைத்தொடர்புகள் அனைத்துக்குமே சாஃப்ட்வேர் லைனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், கண்ணுக்கு தெரியாத அனைத்து படிப்புகளும், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்களில் ஆராய்ச்சி பண்ணுறீங்களா, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை சார்ந்த படிப்புகள் இருக்குன்னா அதெல்லாம் ராகுவோட ஆதிபத்தியம் தான். பொதுவாக ராகு நான்காம் இடத்துல அமரும்போது அவருக்கான ஆதிபத்திய வீடுகள் அல்ல, அப்போ நான்காம் அதிபதி வலுவாக இருந்தாலும் அவரை சார்ந்த படிப்புகள் தான் அமையும், சரிங்களா? அதேபோல் சுகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு சில உபாதைகளை அவ்வப்போது அந்த ராகு பகவான். வீடு வாகனங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரிலிருந்து தொலைவிலே வீடு வாகனங்களை அமைப்பார். வீடு வாகனங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், நல்ல நிறைய வாகனங்களை பெறுவீர்கள், நிறைய விதமான வீடுகளை பெறுவீர்கள். ஆனால் சொந்த ஊரிலிருந்து தொலைவிலே வசிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்தை சுகஸ்தானமானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ராகு சுகத்துவமாக இருக்கும்பொழுது மிக பிரமாண்டமான வீடுகள், மிக பிரமாண்டமான ஆடம்பரமான கார்களெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். அதேபோல் கல்வியிலே வித்தைகளிலே அதீத ஆற்றல், நிறைய வித்தைகளை கற்றுக்கொடுப்பார், நிறைய வித்தைகளை கற்று தேர்ந்து அதிலே வெற்றியும் பெறுவீர்கள். ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திலே அமரும்போது நல்ல தாய், உங்களுக்கு பாடப்பட்டக்கூடிய அறிவு நெறிவுகளை சொல்லித்தரக்கூடிய தாய், அதேபோல் வித்தைகளிலே பல வித்தைகளை கற்றுத் தேர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல், நல்ல ஒரு வீடு வாகன சேர்க்கை குரு பகவானுடைய ஆதிபத்தியம் வர்றதுனால, அதேபோல் நல்ல ஒரு வாகன சேர்க்கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5-6 மல்டிபிள் வாகனங்கள் எல்லாம் கிடைக்கும். படிப்பில் பார்க்கும்பொழுது சொல்லித்தரக்கூடிய படிப்புகள், மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய படிப்புகள், இதெல்லாம் படிக்கலாம். அந்த படிப்பின் மூலியமாக மற்றவர்களுக்கும் பிரயோஜனமான விஷயங்களை போதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும்பொழுது சொல்லித்தரக்கூடிய விஷயம். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கும்போது கல்வியிலே தடை ஏற்பட்டிருக்கும். சனி பகவான் சுகத்துவமாக இருக்கும்பொழுது நல்ல நிலைமையில் இருக்கும். அப்படி இருந்தால்தான் தாயினமான உறவுகளிலே சில பல தடைகளை கொடுப்பார். நிதானமான கிரகம் தடைகளை உருவாக்கக்கூடிய கிரகம், பொறுமையாக செயல்படக்கூடிய கிரகமாக இருக்கிறது. கல்வியில் சில பல தடைகளும், வீடு வாகனங்களை ஒரு 30 வயதிற்கு மேல் அமைக்கக்கூடிய நிலைமை இருக்கும். அதே சுவருடைய பார்வையிலே இருக்கும்பொழுது மேற்சொன்ன விஷயங்கள்லாம் மாறுபட்டு நல்ல விஷயங்கள் மிக விரைவிலே உங்களுக்கு நடந்திருக்கு. புதனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திலே அமரும்பொழுது நிறைய புத்திசாலியான நபர், அதிகமாக படிப்பின் மீது காதல் கொண்ட நபர், நேசம் கொண்ட நபர், படிப்பிலே வெற்றி பெற்ற நபர், அதீத அறிவு கொண்ட நபர், தாயன்பு அதிகம் கொண்ட நபர், தாயினோட அன்பு அதிகமாக கிடைச்சது. அதேபோல் வீடு வாகனங்களை 2 மடங்கு பெறக்கூடிய நபர், இரட்டை ஆதிபத்தியமான கிரகமாக இருக்கிறது புதன். ஒரு இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடிய கிரகன்றதால நல்ல ஒரு வீடு வாகனங்களை பெறுவீர்கள். வாகனங்கள்லாம் நல்ல ஒரு அருமையாக அழகாக கவர்ச்சியாக தோன்றக்கூடிய ஒரு வீடு வாகனங்களை அமைவீர்கள், அமையும் உங்களுக்கு. கேதுவை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திலே அமரும்பொழுது கேது அப்படின்னும் பொழுது ஞான கிரகம் மோட்ச கிரகமாக சொல்லப்பட்டுள்ளது. தாமதங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய கிரகமாக சொல்லப்பட்ட இந்த கேது பகவான் நான்காம் இடத்திலே இருக்கும் பொழுது சுகஸ்தானம் உடல் சார்ந்த விஷயங்களிலே ஜாதகருக்கு 30 வயது வரைக்கும் ஏதோ ஒரு குறைபாடுகளை கொடுத்து கொண்டிருக்கும். அதேபோல் படிப்புகளிலே சில பல தடைகள், விருப்பமற்ற படிப்புகளாக இருக்கலாம், தடைகளில் வந்து நிறைய தடைகளை கொடுக்கும். ஸோ படிப்பில் அவ்வப்போது தடைகள் பட்டு படிப்பிலே ஒரு ஈடுபாடற்ற நிலையில கொடுத்துருக்கும். தாயுடனான உறவுகளிலே சில முறிவுகளை பிரச்சனைகளை ஆரம்ப காலங்களிலே கொடுக்கும். 30 வயதுக்கு போல் நல்ல பலன்களை கொடுக்கும். மாறாக சுகருடைய பார்வையிலே இருக்கும்பொழுது சுகத்துவ பலனை கொடுக்கும். வீடு வாகனங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த கேது பகவான் உங்களுடைய சுயமுயற்சியில் 30 வயதிற்கு மேற்பட்டு தான் கொடுப்பான். 30 வயதிற்கு மேற்பட்டு தான் அந்த வீடு வாகனங்களை உங்களால் பெற முடியும், 100%. அதேபோல் சுக்கர பகவான் நான்காம் இடத்திலே அமரும்பொழுது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திலே வரும்பொழுது கண்டிப்பாக சுக்கரனும் சந்திரனும் மட்டுமே திக்பலம் பெறுவார்கள். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானத்தில் திக்பலப்படக்கூடியவர். மேற்சொன்ன வீடியோவில் நம்ம செவ்வாய் நான்காம் இடத்தில் வரும்போது நிலவலன்களை அதிகமாக பெறுவீர்கள். ஸோ இப்போ சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கும்பொழுது நல்ல ஆடம்பர வீடு, ஆடம்பர கார்களை பெறுவீர்கள், வசதியான கார், ஆடி, ரோல்ஸ் ராய்ஸ், இந்த மாதிரி BMW போல விலை வாய்ந்த கார்கள், ஃபெராரி போல அதிகமான வாகனங்களை, விலை வாய்ந்த வாகனங்களாக நான்காம் இடத்துல சுக்கரன் சுகத்துவமாக நல்ல வலுவான நிலையில் இருக்கும்பொழுது தான் அவங்களால் பெற முடியும். ஸோ இப்படிப்பட்ட சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் அமரும்பொழுது நல்ல அதீத லாபங்களை கொடுப்பார், அதீத ஆற்றலை கொடுப்பார், நல்ல ஒரு படிப்பிலே கவர்ச்சிகளை அதிகமாக, ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஒரு சுபபோகமான விஷயங்களை கொடுக்கப்போகிறதோ அதை சார்ந்த படிப்புகளை நீங்கள் படிப்பீர்கள்.
உங்களுடைய கண்டுபிடிப்பு உங்களுடைய படிப்பினால் உருவாக்கக்கூடிய விளைவுகள்லாம் சுபத்துவம் வாய்ந்த விளைவுகளாக தாய் அன்பும் அதிகமாக கொண்டவர், தாய் மீது அதிக பாசம் கொண்டவர், கவர்ச்சியாக நடந்து கொள்ளக்கூடிய உங்களிடம் அதிகமாக அன்பாகவும் நல்ல ஒரு இசை பிரியராகவும் உடல் சார்ந்த விஷயங்களில் அதிக சுகத்தை கொண்ட நபர்களாக இருப்பீர்கள். ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதக விவரங்களை ஜாதகத்திற்கான பலன்கள் அறிந்து கொள்ள கன்சல்டேஷன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன், நன்றி.